அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த பலோசா ஃபேண்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஒரு பேண்ட் பிட்டும் அதுக்கு அளவு ட்ரெஸ்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம சின்னதாக ஓப்பன் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பலாசாலேயே வந்து பார்த்திங்கன்னா, நல்லா லூஸாக போடக்கூடியது, நல்லா அகலமாக போடக்கூடியது வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தைக்க போகிறது இந்த டைப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு லுக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு பிக்சர் காமிக்கிறேன், அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதோடைய வியூ வந்து இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அளவு ஃபேண்ட்டு வந்து கீழே வந்து லூஸாக இருக்கிற மாதிரியான ஃபேண்ட்டு தான் வந்து எனக்கு அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து கீழே அந்த பாட்டமுடைய சுற்றளவு மட்டும் நம்ம குறைச்சி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு பிக்சரில் தெரிகிற மாதிரியான லுக்கு தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இருக்கும். பட் இடுப்பு பகுதியில் மட்டும் இதில் வந்து பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது அளவு ஃபேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது அளவுக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க. பலாசா ஃபேண்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மேலேருந்து கீழே வரையும் ஒரே சேமாக வந்து வரும். பட் இந்த இடத்துல நம்ம நார்மலாக ஒரு சுடிதார் ஃபேண்ட்டுக்கு கட்டிங் போடுற மாதிரி இதில் மேல் பட்டியும் பாட்டமும் தனித்தனியாக இருக்காது, ஒரே சேமாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்ம வந்து நாடாக போடணும் அப்படின்னாலும் நம்ம வந்து நாடாக போட்டுக்கலாம். எலாஸ்டிக் வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி அகலமாக இருக்கிறதையும் நம்ம பலாசன் தான் சொல்லுவாங்க. இதே இது கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்கில் போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இப்போ இந்த ஹைட்டு எல்லாமே அளவுகள் சரியாக இருக்கும். பட் பாட்டமில் மட்டும் வந்து கொஞ்சம் இந்த அளவு வந்து குறைஞ்சி எல்லாம் பிக்சர் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அளவு ஃபேண்ட்டை வச்சு நம்ம அது மாதிரி தான் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த காலுடைய சுற்றளவு வந்து இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு தான் இப்போ வச்சு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட உயரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 39 இன்ச் வந்து இருக்குது. இந்த 39 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஹைட்டு. இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு அப்படிங்கிறப்ப கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சும் மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சும் நம்ம வந்து சேர்த்து எடுக்கணும். அப்போ 3 இன்ச்சு வந்து நம்ம ஹைட்டில் வந்து அதிகப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு 39 இன்ச் இருக்குது அப்படின்னா, இதிலிருந்து நம்ம 3 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 42 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வேணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த காலுடைய சுற்றளவு வந்து நம்ம எடுக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 கால் பெரியதுலேயே இந்த கால் இடுக்கில் இருந்து நம்ம வந்து எடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 14.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்கு. தையலோட சேர்த்து நம்ம 15 இன்ச் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சரியா இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் வந்து போடுவோம் இல்லையா, அப்ப நமக்கு 15 இன்ச் அப்படிங்கிறது சரியா இருக்கும். இது இல்லாம சைட்லயும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் நீங்க தனியா வந்து எடுக்கணும். இப்ப இந்த பேண்ட்ல வந்து இந்த பக்கம் ஹோல்டிங்ஸ் கிட்ட அப்படியே போட்டிருக்காங்க, சென்டர்ல மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தா இந்த சுற்றளவு கூட 1/2 இன்ச் மட்டும் சேர்த்து எடுத்தா போதும். சைட்லையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். அதே மாதிரி கீழே இந்த காலுடைய சுற்றளவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. பட் இப்போ இந்த ஃபேண்ட்டில் வந்து நம்ம இந்த சுற்றளவு வந்து குறைவாக தான் எடுக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் இருக்குது. 8 இன்ச் சுற்றளவு இருந்தால் போதுமானது. இப்போ இல்லைங்க, என்கிட்ட இந்த மாதிரி ஃபேண்ட் இல்லை, என்கிட்ட வந்து ஒரு சுடிதார் கூடிய ஃபேண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபேண்ட்டில் இருந்து நம்ம எப்படி அளவுகள் வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கிட்ட ஒரு சுடிதார் ஃபேண்ட்டு ஒரு நார்மல் ஃபேண்ட்டு இருக்குது அப்படின்னா, அந்த உயரத்தில் இருந்து ஒரு 3 இன்ச் வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. நம்ம சுடிதாருக்கெல்லாம் ஃபேண்ட்டு போடுற மாதிரி இந்த ஃபேண்ட்டு வந்து இருக்காது. அதனால மொத்த ஹைட்டில் வந்து நீங்கள் ஒரு 3 இன்ச் அப்படிங்கிறத குறைச்சிக்கலாம். நார்மலாக ஒரு சுடிதார் பேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து ஒரு 3 இன்ச் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இப்போ எடுத்தோம் இல்லையா, இந்த அளவு இந்த அளவுலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் ஃபேண்ட்டில் வந்து நமக்கு இந்த கால் இடுக்குலேருந்து சைடு வரைக்கும் நம்ம ஒரு 17 இன்ச் வச்சுருக்கோம்.
இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் 15 இன்ச்சாக எடுக்கலாம். இல்லை 15 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 13 இன்ச்சாக எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த காலுடைய சுற்றளவும் நீங்கள் வந்து 2 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் நார்மலாக ஒரு சுடிதார் ஃபேண்ட்லேருந்து அளவு எடுக்கிறீங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம உயரம் எடுத்துட்டோம், அதே மாதிரி இந்த சுற்றளவு அப்படிங்கிறது எடுத்துட்டோம். அடுத்து இடுப்பு சுற்றளவு. இந்த இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா இது வந்து எலாஸ்டிக் வச்சுருக்குறாங்க. உங்களால் எந்த அளவுக்கு இதை வந்து நல்லா இழுத்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன அளவு வச்சுருக்குறோமோ இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம இடுப்பளவு எடுத்தால் நமக்கு வந்து சரியாக இருக்கும். அதை வந்து நான் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கால் இடுப்புலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு லென்த் இருக்கு இல்லையா, இந்த உயரம் ஷீட்டோட உயரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து என்ன அளவு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ மேலே இடுப்பு பகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க, இடுப்புலேருந்து இங்கே இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சு இருக்குது. இந்த 15 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் சுடிதார் ஃபேண்ட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 15 இன்ச்சுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு 13 இன்ச்சு வச்சா சரியாக இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறதும், மேலே வந்து தையலுக்கு 2 இன்ச் அப்படிங்கிறத நம்ம தனியாக எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். மேலே வந்து நமக்கு நாடா போகிறதா இருந்தாலும் சரி, எலாஸ்டிக் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவுகளை நம்ம எப்பயும் போல தனியாக சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் நார்மல் ஃபேண்ட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த உயரத்தில் 2 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபேண்ட் வந்து அளவு சரியாக இருக்கிறனால நான் இதே 15 இன்ச் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட தையலுக்கு வந்து கீழே 1/2 இன்ச்சும் மேலே 2 இன்ச்சும் நம்ம சேர்த்து 17.5 இன்ச்சாக நம்ம வந்து எடுக்கணும். இப்போ இந்த அளவுகள் போதும் நமக்கு. இதை வச்சு நம்ம எப்படி கட்டிங் வந்து போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபேண்ட்டு பிட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஃபேண்ட்டு பிட்டை வந்து நம்ம எப்பயும் நார்மல் ஃபேண்ட்டுகளை எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் 2 வந்து மடிச்சிருக்கோம். இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பகுதியும் கரைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி 2 வந்து மடிச்சுக்கோங்க. திரும்பியும் அதை வந்து இந்த மாதிரி 4 வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பகுதி 4 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 கரைப்பகுதியும் கரைப்பகுதியும் சேர்ந்த மாதிரி வச்சு 4 வந்து நீங்கள் மடித்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 4 வந்து மடித்து போட்டுட்டோம். ஃபோல்டிங் சைடு வந்து நான் என்ன பார்த்து போட்டிருக்கேன், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் வந்து போட்டிருக்கோம். அது மாதிரி மேல் பக்கம் வந்து ஓப்பனாக இருக்குது, கீழ் பக்கத்தில் வந்து ஃபோல்டிங் சைடு வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் மேல் பக்கம் வந்து நமக்கு மேலே கீழே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நேர் பண்ணி ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. இப்போ அதில் இருந்து நம்ம உயரம் வந்து மார்க் பண்ணலாம். உயரம் வந்து நமக்கு 39 இன்ச்சு இருந்தது, அது கூட நம்ம ஒரு 3 இன்ச்சு சேர்த்து 42 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ஃபேண்ட்டில் இருக்கிற மாதிரி கீழே ஓப்பன் இல்லாமல் அப்படியே தைக்கிற மாதிரி இருந்தால் கீழே பாட்டமில் மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு 1 இன்ச்சு போதும். அதுவே சைடில் வந்து நம்ம ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம அந்த மடித்து தைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நல்லா பட்டையாக நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கீழே பட்டி போடுறீங்களோ அந்த அளவுக்கு கீழே எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு விடுறேன், அதாவது 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு பதிலாக 2 இன்ச்சு நான் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். இது சைடில் ஓப்பன் வைக்கிறதுனால, இதுவே ஓப்பன் இல்லை அப்படின்னா நமக்கு 1 இன்ச்சு விட்டாலே போதுமானது. அதே மாதிரி இந்த சீட்டோட உயரம் வந்து எடுத்தோம் இல்லையா, 15 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 2.5 இன்ச்சு, அந்த 17.5 இன்ச்சு அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே இதை கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த காலுடைய சுற்றளவு எடுத்தோம் இல்லையா, தொடைப்பகுதியில் எடுக்கக்கூடிய சுற்றளவு, அந்த அளவு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். நமக்கு அளவு ஃபேண்ட்டில் 14.5 இன்ச்சு இருந்தது, கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அளவை நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட 1 இன்ச்சு சேர்த்து நான் 16 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடில் வந்து இதில் நான் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு சைடில் வந்து ஓப்பன் வேணும் கீழே. அதே மாதிரி மேலே வந்து நம்ம பாக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் மேலேருந்து கீழே வரைக்குமே சைட்லேயும் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கலாம்.
அடுத்து இடுப்பு பகுதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 இன்ச்சிலிருந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 14 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இடுப்பு சுற்றளவு சரியாக வந்து இருக்கும். இப்போ அதே 14 இன்ச்சை இந்த இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் ஃபேண்ட்டுக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து கீழே பாட்டம் வந்து நம்ம 8 இன்ச்சு சுற்றளவு எடுத்திருந்தோம், அது கூட 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 9 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த 9 இன்ச்சுக்கு மேலே சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணக்கூடியதை ஃபோல்டிங் சைட்லேருந்து குறைச்சிக்கிறோம் சரியா. அப்போ நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அளவு நமக்கு அந்த 9 இன்ச்சு அல்லது ஒரு 9.5 இன்ச்சு எடுத்தால் போதும் இருக்கும். இப்போ அதே மாதிரி மேலே இடுப்பு பகுதியிலிருந்து ஃபோல்டிங் சைட்லேயும் அதே 17.5 இன்ச்சுங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இதை மாதிரி கிராஸாக ஒரு லைன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு சைடில் வந்து நம்ம ஸ்லிட் வைக்கிறதுக்காக கட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி உள்பக்கம் அதாவது சென்ட்ரு போர்ஷன்லேயும் நம்ம அந்த கீழே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருந்த இடத்துக்கு இது மாதிரி கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போது ஃபோல்டிங் சைடில் மேலேருந்து நம்ம 17.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கர்வ் லைன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு வந்து அந்த 17.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கர்வ் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அலோவ் ஃபேண்டில் வந்து இருக்கிற அதே அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், பட் கீழே பாட்டமில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அது எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதே சைடில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமல் இப்போ அலோவ் ஃபேண்டில் இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் சைடு அப்படியே போட்டு நம்ம இது பண்ணும்போது நம்ம கீழே இந்த மார்க்கிங்கிறது பண்ண தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணக்கூடிய 9 இன்ச்சுக்கே வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுக்கு நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 4 பீஸ் இருக்குது. மேலே உள்ள 2 பீஸை வந்து நம்ம பேக் போர்ஷனுக்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி கீழே உள்ள 2 நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து நான் பேக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த பேக்கெட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பேக் போர்ஷனை நீங்கள் பேக்குன்னு மென்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு மாறக்கூடாது. இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஆல்ட்ரு வந்து பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு வந்து சைடில் வேணும், ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நமக்கு சென்டரில் வரும். அப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம சாய்வாக வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி சென்ட்ரு போர்ஷனில் ஒரு 2 இன்ச்சு வந்து இறக்கமாக மார்க் பண்ணிவிட்டு சைடில் இருந்து அந்த சென்ட்ரு பகுதி வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் அளவு குறைவாக இருந்தால் போதும். பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு அளவு குறைவாக இருந்தால் போதும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்கிறது உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ அந்த 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண அந்த கிராஸ் லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. பேக்கில் வந்து இந்த ஆல்ட்ரு வந்து நம்ம பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம இது வந்து பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, அதனால் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் தனித்தனியாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பேக்கெட் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேக்கெட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணனேன், எந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணனேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இதில் 2 பீஸ் வந்து அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட் இன்னும் 2 பீஸ் வந்து எனக்கு வேணும். அதுக்கு வந்து ஒரே பீஸாக என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து மீதம் இருக்க கிளாத்தில் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு படிமண தையலும் கூட போட்டுக்கோங்க. படிமண தையல் போடும்போது நமக்கு நல்லாவே படிஞ்சு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நானே. அப்போது நமக்கு 2 பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த 2 பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த போர்ஷனை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே
நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து நான் அந்த மாதிரி கர்வ் லைன் எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா பாக்கெட் வைக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஜாயின் பண்ண பீஸை கீழே போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி நீட்டாக வந்து மேலே எடுத்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கும் மேலே நான் ஏற்கனவே பாக்கெட்டுக்காக கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரெண்டு பீஸ் அடியில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம சைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் சைட்லையும் மட்டும் நம்ம சைஸ் பண்ணணும். பட் இப்போ நம்ம பாக்கெட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி கர்வ் லைனில் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ மேல் பக்கத்துலேயும் சைட்லேயும் மட்டும் நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸ் என்ன அளவில் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேல் பக்கம் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம், இதே மாதிரி சைட்லேயும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து நான் நேராக தான் கட் பண்ணணும், அந்த கர்வ் லைனில் போய் கட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்போ இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்கெட்டுக்கு வந்து நம்ம அந்த ஒரு கர்வ் லைன் எடுத்துருக்கோம் இல்லையா, அது எப்படி கட் பண்ணியிருக்கேன், என்ன அளவில் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நமக்கு அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருந்து அந்த கர்வ் லைன் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2.75 இன்ச்சில் வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து 7 இன்ச் அளவில் வச்சுருக்கேன். இப்போ இதில் மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு பக்கம் நமக்கு பெல்ட்டுக்கு வந்து போயிடும், மீதமுள்ள 5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கை வந்து நமக்கு உள்ளே போகக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பேக்கெட்டோடைய உயரம்ங்கிறது நமக்கு வந்து வேணும். அந்த அளவில் வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி கர்வ் லைன் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல கர்வ் லைன் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே கிராஸாகவும் போடலாம், இல்லை அப்படியே நீங்கள் எந்த இதுவுமே கட் பண்ணாமல் சைட்லேருந்து அப்படியே கை உள்ள விடுற மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸ்லேயுமே நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து பாக்கெட்டுக்குரிய அந்த கர்வில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் நம்ம கையை உள்ள வர இடத்துல மட்டும் நம்ம எடுக்க தேவையில்லை, பட் இந்த இடத்துல நம்ம இந்த கர்வ் லைன் வந்து 4 பீஸ்லேயுமே சேர்ந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 பீஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாக்கெட்டுக்கு நமக்கு வந்து வரும். இப்போது ரைட் சைடுக்கு 2 பீஸு, லெஃப்ட் சைடுக்கு 2 பீஸு, அந்த ரெண்டுலேயுமே ஒன்று வந்து அந்த கர்வ் லைன் எடுக்காமல் ஒன்று வந்து கர்வ் லைன் எடுத்தது. இந்த மாதிரி 2 பாக்கெட்டுக்கும் தனித்தனியாக 2 பீஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இதை எப்படி வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ரைட் சைடு வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி. இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கூட நீங்கள் அந்த எட்ஜஸ் வந்து உள்பக்கம் இருக்கிற எட்ஜஸ் வந்து தையல் போட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸ் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்துகிட்டு அதுக்கு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி பாக்கெட்டுக்கு கட் பண்ணி வச்சுருந்த அந்த கர்வ் லைன் பீஸை எடுத்து போட்டு வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து நம்ம மேல் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணி உள்பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். இப்போ இந்த கர்வ் லைன்லலாம் நம்ம வந்து சிசர் நாச் வந்து போட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டு நம்ம உள்பக்கமாக திருப்பி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் படிமான தையல் போடும்போது உங்களுக்கு உள்பக்கமாக திருப்புறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம உள்பக்கம் திருப்பிட்டு திரும்பியும் நம்ம அந்த எட்ஜஸில் வந்து இன்னொரு தையலும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு இன்னுமே ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது அந்த பீஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட்டு கூட அட்டாச் பண்ண பீஸை இது மாதிரி வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பாக்கெட்டுடைய பீஸில் ரெண்டுமே ராங் சைடும் ராங் சைடும் ஒன்றா வச்சு நான் வந்து தையல் அப்படிங்கிறது போடுறேன். அதே மாதிரி சுற்றிலும் சிசர் நாச் போட்டு நம்ம திருப்பும்போது நமக்கு கிளாத்துடைய ராங் சைடு வந்து நமக்கு மேலே வரும், ரைட் சைடு அப்படிங்கிறது நமக்கு உள்பக்கம் போயிடும். சரிங்களா, இந்த மாதிரி உள்பக்கம் திருப்பி விட்டுட்டு திருப்பி எட்ஜஸ்லேயே வந்து ஒரு எஜ் தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த எஜ் தையல் போடும்போது கிளாத்து உள்ளே எதுவும் சிக்காமல் நீட்டாக எடுத்து விட்டு எஜ்லேயே வந்து ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும்.
இப்போ இது போட்டதுக்கு பின்னாடி நம்ம திருப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கெட் வச்ச அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாகவே வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக எஜ்ஜில் வந்து இழுத்து விட்டு கரெக்டாக வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுத்து வைக்கும்போது நமக்கு பாக்கெட் வந்து வெளியில் இருக்கும், உள்பக்கம் வந்து நமக்கு ஃபினிஷிங்கும் வந்து நமக்கு நீட்டாக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பாக்கெட் வச்சுருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, உள்பக்கம் நமக்கு நீட்டாக வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு பக்கமும் சேம் இதே மெத்தடில் நம்ம ஆப்போசிட் சைடும் பாக்கெட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கம் வந்து நம்ம அந்த கிளாத்து பத்தாதனால ஜாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டு பக்கமுமே நான் வந்து பாக்கெட் அப்படிங்கிறது நான் வந்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பீஸுக்கு மேலே இன்னொரு பீஸை வந்து இந்த மாதிரி எடுத்து போடுங்க. இது வந்து ரெண்டுமே நமக்கு ஃப்ரண்ட்டு, இந்த பாக்கெட் ரெண்டுமே நமக்கு சைடில் வந்து வரும், லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு வந்து ஒன்று வரும். அப்போ இதில் சென்ட்ரு போர்ஷன் இல்லை, இந்த மாதிரி கர்வ்லைன் இருக்கும், இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், ஹாஃப் இன்ச் கேப்பில் ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே டபுள் தையல் அப்படிங்கிறது நம்ம வந்து போடணும். அப்படியே இந்த இடத்துல ரெண்டு தையல் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இது மாதிரி இனி வரக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஜாயிண்ட் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம ரெண்டு ரெண்டு தையல் தான் நம்ம வந்து போடுவோம். இப்போ நம்ம சென்ட்ரு போர்ஷனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ரெண்டு பக்கமும் ரெண்டு பேக்கெட் இருக்கும், சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரியே நம்ம பேக் பீஸ் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேக் பீஸ்லேயும் இந்த சென்ட்ரு பகுதியை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைடை விட்டுட்டு சென்ட்ரு பகுதியை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பும்போது நல்ல பக்கங்கிறது நமக்கு மேலே வரும், கெட்ட பக்கங்கிறது நமக்கு உள்ளே வந்து போகும். இதையும் நம்ம வந்து ஹாஃப் இன்ச் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துலையுமே நம்ம வந்து டபுள் தையல் அப்படிங்கிறது போடணும். வந்து டபுள் தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது பேக் ஆகட்டும் ஃப்ரண்ட் ஆகட்டும் நம்ம சென்ட்ரு போர்ஷனில் தையல் வந்து போட்டு எடுத்துட்டோம். இப்போது பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் சேர்த்து வச்சு நம்ம சைடில் வந்து தையல் அப்படிங்கிறத நம்ம போடணும். இதுவே இது நம்ம சைடில் ஓப்பன் பண்ணாமல் தைக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு இந்த ஓப்பன்கிறது இருக்காது, இந்த சைடு ஜாயிண்ட் வேலை அந்த ஃபேண்ட்டில் இருக்காது. பட் இதில் நம்ம இப்போ பாக்கெட் இதெல்லாம் வச்சுருக்கோங்கிறப்ப நமக்கு ஓப்பன் இருக்குது, அதை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜாயிண்ட்டையுமே நீங்கள் வந்து நம்ம அந்த 17.5 இன்ச்சில் ஒரு கர்வ் லைன் போட்டோம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையுமே நம்ம வந்து டபுள் டபுள் தையல் அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். சேம் இதே மாதிரியே நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓப்பனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். அதனால் சென்டர் பகுதியில் வந்து ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச் வந்து விட்டுருக்கோம், அதுக்கு மேலே நமக்கு என்ன அளவில் அந்த ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வைக்கணும். இப்போ நான் வந்து ஓப்பனுக்கு வந்து 2.5 இன்ச் தனியாக வந்து மார்க் பண்ணுறேன். கீழே மார்க் பண்ண 2 இன்ச்சுங்கிறது நம்ம மடித்து தைச்சிருவோம், ரெண்டாவது மார்க் பண்ண 2.5 இன்ச்சுங்கிறதுல நமக்கு ஓப்பன் வந்து இருக்கும். அப்போ அதிலிருந்து சைடில் வந்து 1 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 2.5 இன்ச்சு ப்ளஸ் அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே இருந்து நம்ம மேல் பக்கமாக தையல் அப்படிங்கிறது போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி மேலே வர வர நம்ம வந்து 1/2 இன்ச்சில் வந்து நம்ம அந்த கர்வ் லைனில் முடிச்சிடணும். இந்த இடத்துலையும் நம்ம டபுள் தையல் அப்படிங்கிறது நீங்கள் போடணும். போட்டு எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம சுடிதாருக்கெல்லாம் சைடில் வந்து ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தடில் நம்ம இந்த இடத்துலையும் நம்ம இந்த ஓப்பனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே வரும்போது நம்ம எந்த இடத்துல அந்த ஓப்பன் வச்சுருக்குறோமோ அதுக்கு மேலே 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சில் நிப்பாட்டி நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஓப்பன் அப்படிங்கிறது நீட்டாக வந்து இருக்கும். அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் எண்டில் கொண்டு வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம்.
இப்போ இதே மெத்தட்லேயே நம்ம இன்னொரு சைடும் வந்து ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமே நம்ம வந்து ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம், சைட்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், ரெண்டு பக்கமும் ஓப்பன் வச்சாச்சு, சைடில் சென்டர் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இந்த நடுப்பகுதியில் வந்து ரெண்டு காலையும் நம்ம சேர்ந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த காலுடைய சுற்றளவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இடத்துல நமக்கு 8 இன்ச் அப்படிங்கிறது எடுத்திருந்தோம், அந்த 8 இன்ச்சுக்கும் அதிகமான பகுதியை இந்த மாதிரி தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ கீழேருந்து மேலே வர வர நீங்கள் வந்து அந்த 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து முடிச்சுருங்க. அதே மாதிரி திருப்பி சென்டர்லேருந்து கீழே வர வர அந்த 1/2 இன்ச்சிலிருந்து நமக்கு கீழே சுற்றளவு 8 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து முடிச்சுருங்க. சேம் இதே மேலேயே நம்ம இன்னொரு தையலும் போடணும். அது இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் வெளிப்பக்கத்தில் 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நார்மல் ஃபேண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து ரெண்டு காலையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் பக்கத்தில் பாட்டம் வந்து நம்ம மடித்து வந்து தைக்கணும். இது வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுருந்தோம் இல்லையா மடித்து தைக்கிறதுக்கு, அதை வந்து அப்படியே அந்த 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மடித்து வந்து தைச்சிடலாம். ரெண்டு காலுலேயுமே அந்த 2 இன்ச்சு நம்ம உயரத்தில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தோம் இல்லையா கீழே பாட்டமில் மடித்து தைக்கிறதுக்காக, அதை வந்து நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இது வந்து கரெக்டாக அந்த 2 இன்ச்சில் தான் நீங்கள் வந்து மடித்து தைக்கணும். அதை விட அதிகமாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹைட் வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதே மாதிரி அந்த ஓப்பன் பகுதியில் தைச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமுமே அந்த மாதிரி கீழே பாட்டமில் வந்து நம்ம மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றளவு வந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற அளவெல்லாம் விட்டுட்டு ரெடி அளவை மட்டும் நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. இப்போ இதில் ரெடி அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. சேம் இதே 1.5 இன்ச்சுக்கு நம்ம எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எலாஸ்டிக்கு 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இது மாதிரி ரெண்டாக மடித்து அந்த ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி லாக் தையல் வந்து நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலாஸ்டிக்கை அப்படியே ரவுண்டாக ஜாயின் பண்ணிட்டோம். இதை வந்து 4 பிரிச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணது ஒரு பகுதி, அது நேரம் ஆப்போசிட்டில் ஒரு பகுதி, திருப்பி அதையும் ரெண்டாக மடித்து அதில் வந்து 2 பகுதி. இந்த மாதிரி அந்த எலாஸ்டிக்கை வந்து ரவுண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதை 4 வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 பகுதிகளையும் நம்ம ஃபேண்ட்டில் இருக்கிற 4 பகுதிகளோடு ஜாயின் பண்ணணும். ஃபேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஜாயிண்ட் 2 ஜாயிண்ட் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயிண்ட்டு 2 ஜாயிண்ட் இருக்கும். அப்போ இதில் வந்து நம்ம பேண்ட்டையும் 4 பிரிச்சுக்கோங்க, எலாஸ்டிக்கையும் 4 பிரிச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு பகுதி எலாஸ்டிக்கு கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே இந்த பிசரை மட்டும் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு சுற்றிலும் நம்ம மடித்து வந்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம எலாஸ்டிக் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எலாஸ்டிக்கையும் நம்ம 4 பிரிச்சிட்டோம். இந்த ஃபேண்ட்லேயும் நமக்கு 1 ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு நம்ம எலாஸ்டிக்கில் பிரிச்சுருக்கக்கூடிய 4/1 பாகத்தை நம்ம சரியாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போது நம்ம வந்து எலாஸ்டிக்கில் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜாயிண்ட்டும் ஃபேண்ட்டில் வந்து சென்டர் ஜாயிண்ட்டையும் நான் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக லாக் தையல் வந்து போட்டுக்கோங்க. இது எலாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா இழுத்து வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபஸ்ட்டு ஃபேண்ட்டுடைய அந்த 1 ஜாயிண்ட்டுங்கிறத எடுத்துக்கோங்க, அதே இடத்துல எலாஸ்டிக்குடைய அந்த 1 ஜாயிண்ட் அப்படிங்கிறது 1 பகுதிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் அந்த அளவுக்கு கிளாத் என்ன அகலத்துக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் அந்த எலாஸ்டிக்கையும் இழுத்து வந்து பிடிச்சி நீங்கள் தையல் போடும்போது நமக்கு கரெக்டாக வந்து வரும். சரிங்களா, அந்தந்த பகுதி எலாஸ்டிக்கை அந்தந்த பகுதிக்குள்ளேயே நீங்கள் வந்து முடிச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு 4 பக்கமும் ஒரே ஈவனாக வந்து வரும். அது மாதிரி இப்போ 1 இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து 2வது ஜாயிண்ட்லேருந்து 2வது பகுதி வரைக்கும் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணணும்.
இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து இழுக்க தேவையில்லை, எலாஸ்டிக்கை வந்து அந்த கிளாத்துடைய அகலத்துக்கு நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கால் பகுதி வந்து நமக்கு வெளிப்பக்கமாக இருக்குது, அதனால் நமக்கு அந்த எலாஸ்டிக் வந்து நமக்கு ரவுண்டாக வச்சு ஸ்டிச் பண்ண முடியல. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த கால் பகுதியில் வந்து நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கரெக்டாக ரவுண்டு வந்து எலாஸ்டிக் வச்சு ரவுண்டில் தையல் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ இந்த கால் பகுதிகளை வந்து நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம திருப்பி விட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கால் பகுதிகளை ரைட் சைடில் திருப்பி விட்டுட்டு நம்ம உள்பக்கமாக எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக ரவுண்டாக வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இது வந்து எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரைட் சைடில் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதமுள்ள இன்னொரு போர்ஷன்லேயும் நம்ம அந்த எலாஸ்டிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். கரெக்டாக அந்த எலாஸ்டிக் எந்த அளவுக்கு உங்களால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து கிளாத்துடைய அளவுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம மேலே மட்டும் ஒரு ஜாயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம், இப்போ அதை அப்படியே கீழே வந்து மடித்து விட்டுருங்க. கீழ்ப்பக்கமாக மடித்து விட்டு திரும்பியும் அந்த எஜ்ஜிலேயே நம்ம வந்து ஒரு தையல் அப்படிங்கிறத போடணும். இந்த இடத்துலையும் நீங்கள் அந்த மாதிரி மடித்து விட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றிலும் இந்த மாதிரி நீங்கள் இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். அதே மாதிரியே இந்த மாதிரி எஜ்ஜிலேயே ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து சென்டர் பகுதியிலையும் ஒரு தையல் வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி எஜ்ஜில் மட்டும் ஒரு தையலோடு அப்படியே நம்ம நிப்பாட்டிட்டாலும் அதுக்கு மேலே சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு தையல் விட்டாலும் ஒரு தையலுங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அதனால் எஜ்ஜிலேயே ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து சென்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு தையல் போடுறது, ரெண்டு தையல் போடுறது, மூணு தையல் போடுறது, இதெல்லாமே உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் எஜ்ஜில் ஒரு தையலும் சென்டரில் ஒரு தையலும் மட்டும் நான் வந்து போடுறேன். இப்போ நம்ம இந்த தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஃபேண்ட்டோடைய ஃபினிஷிங் வந்து நமக்கு முடிஞ்சிடும். நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லுக் வந்து இருக்கும். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பாக்கெட் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்ம சேம் கிளாத்லேயே வச்சுருக்கும் போது நமக்கு ஓப்பன் இருக்கிறது வந்து வெளியில் உங்களுக்கு தெரியாது. இப்போ இதோடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய இந்த எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திட்டு அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் என்னோடய வீடியோஸை ஃப்ரீயாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.